வாங்க, இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு ஒரு புலாவ் செய்யலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பட்டை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு 4-5 பீஸ் பட்டை போட்டுக்கலாம். ஒரு கருப்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 3 நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா பச்சை ஏலக்காய், அது 3 போட்டுக்கலாம். 1 பீஸ் கல்பாசி, கிராம்பு ஒரு 4-5 பீஸ். இது கூடவே நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து சாகி ஜீரா போடுறேன். உங்ககிட்ட சாகி ஜீரா இருந்தால் சாகி ஜீரா யூஸ் பண்ணுங்க. சாகி ஜீரானா அது பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம நார்மலாக ரசத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த ஜீரகமே யூஸ் பண்ணலாம். அது 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நம்ம போட்ட எல்லா பொருளும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஜீரகம்லாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது எப்பயுமே வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம சிம்மில் வச்சுலாம் வெங்காயம் வதக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி எண்ணெய் பிடித்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போடுறேன். நான் 1/2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 பச்சை மிளகாய் போடுறேன். நமக்கு விருப்பம், நம்ம காரத்தை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இதில் எந்த மசாலாவும் நம்ம போட மாட்டோம், வெறும் பச்சை மிளகாய் காரம்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். மல்லி இலை இந்த எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் நல்ல மணம் கிடைக்கும், அதனால் தான் நம்ம எண்ணெய் வெங்காயம் போட்டதும் நம்ம போடுறோம். மல்லி இலை கலந்து விட்டுட்டோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். புதினா புலாவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, நம்மக்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் சும்மா 1/10 இலை தான் போட்டிருக்கேன். இதையும் நம்ம கலந்து விட்டுடலாம். புதினா போட்டால் கொஞ்சம் நல்ல மணம் இருக்கும், அதுக்கு தான் நம்ம அதை போட்டிருக்கோம். புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம 1 தக்காளி போட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி கலந்து விட்டுக்குங்க. தக்காளி ஃபுல்லாக வதங்க வேணாம், பாதி அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். தக்காளி 1/2 அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது மீடியம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6-7 பீன்ஸ் இருக்கும், அதை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கடுத்து 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்ன காயெல்லாம் விருப்பம் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பச்சைப்பட்டாணி, ப்ரக்கோலி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காயெலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் 1-2 நிமிஷம். அதுக்கு பிறகு நம்ம அரிசி தண்ணியெலாம் சேர்த்துக்கலாம். காயெலாம் வதங்கின்னு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த புலாவுக்கு இவ்வளோதான் மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா
அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த மசாலா கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான சமையல் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் செய்து கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஒவ்வொருத்தருக்கும் அளவு மாறும் இல்லையா. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அது மட்டும் பார்த்துட்டு நம்ம இது கொஞ்ச நேரம் தண்ணி கொதி வரட்டும். நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டோம், தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வர்றது எப்படி தெரியும்னா, சுற்றி நமக்கு புகையாக வரும் இல்லையா, அப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா புகை வருதா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம அரிசி போட்டுக்கலாம். பார்த்து திறங்க தட்டை, இப்போ இழுத்துட்டு திறங்க. அப்படியே திறந்துட்டீங்கன்னா கையில் ஆவி அடிச்சிடும். அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து இது பிரியாணி பச்சரிசியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், ஜீரக சம்பா ரைஸில் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். இந்த பிரியாணி பச்சரிசி வந்து இந்த திருவாரூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கெல்லாம் இதை செய்வாங்க. அதனால் இந்த ரைஸில் செஞ்சால் நல்ல மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். உங்களுக்கு இந்த ரைஸ் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டுட்டோம், இப்போ கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வேக டை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். அப்புறமே நம்ம சிம் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து குக்கர் மூடி, நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன், ஆனால் நான் தட்டு போட்டு மூடி தான் இது வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு இல்லை குக்கரில் வைக்கலான்னா, நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இந்த பிரியாணி பச்சரிசிக்கு கண்டிப்பாக 2 விசில் தேவை தான். இல்லை பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பானா 1 விசில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். நான் இப்போ இதை தட்டு போட்டு மூடி தான் செய்ய போகிறேன். அதனால் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அது தம் போட்டுக்கலாம். வாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் இப்போ 2 நிமிஷம் இதை சிம்மில் வைக்க போகிறேன். தண்ணி வந்துட்டு இன்னும் ஒரு பாதி அளவு தண்ணி சுண்ட வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ அது 2 நிமிஷம் வேகட்டும் சிம்லேயே. வாங்க, 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே வத்திருக்கு. நம்ம இப்போ அதை தம் போடலாம் கலந்து விட்டுட்டு. தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போட்டோன்னா அரிசி நல்லா சொல்லுது சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். லைட்டாக நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது மேலே நான் ஒரு தட்டு வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு தம் போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக நகர்த்திட்டு இப்படி தோசைக்கல் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வைக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட வெயிட்டு வேறு எதனா வெயிட் வைக்கணும்னாலும் நீங்கள் வைக்கலாம். இப்போ இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்குது. ஒரு 10 to 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். நல்லா சாஃப்டாக அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும் நமக்கு. அப்புறமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் தோசைக்கல் மேலே இருக்க தண்ணியெலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே தெரியுதா நல்ல மனம் வருதுங்க. பாருங்கள், நம்ம கலந்து விடலாம். எப்பயுமே நம்ம புலாவ் பிரியாணி இந்த மாதிரி எந்த ரைஸ் செஞ்சாலுமே உடனே நம்ம இப்படி கலந்து விட்டுடணும் பொறுமையாக. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த பச்சரிசி இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி கூட போனால் கூட குழஞ்சி போகாதுங்க சாதம்.
நம்ம பிரியாணி நம்ம பாஸ்மதி ரைஸு ஜீரக சம்பளம் தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா குழஞ்சிடுச்சே சொல்லுவோம் இல்லையா, சாதம் குழையும். ஆனால் இதில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுலேயே இந்த புலாவ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.